திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்டப் பணிகளை மாநில வேளாண் இயக்குனர் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்டப் பணிகளை தமிழ்நாடு வேளாண் இயக்குநர் தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்து அது தொடர்பான விவரங்களை வேளாண் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகளிடம் பகிர்ந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஆகிய இரு பெரும் திட்டங்கள் தொடர்பாக இங்குள்ள வீரவநல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேளாண் கண்காட்சியினை பார்வையிட்டு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் ஆகியவற்றின் கீழ் மூன்று விவசாயிகளுக்கு கறவை மாடுகளையும் இரண்டு விவசாயிகளுக்கு ஆடுகளையும் கோழிகளையும் இலவசமாக வழங்கினார் அத்துடன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தெளிப்பான்கள் உள்ளிட்ட புதிய உயர் தொழில்நுட்பத்தினால் ஆன அதிநவீன வேளாண் கருவிகள் மற்றும் வேளாண் இடுபொருள்கள் ஆகியவற்றை மொத்தம் பதினைந்து பயனாளிகளுக்கு சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கினார் பின்னர் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மாநில வேளாண் இயக்குநர் ஒருங்கிணைந்த பண்ணையும் திட்டத்தினை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதுடன் ஆண்டு முழுவதும் நிலையான வருமானமும் முடியும் என்று தெரிவித்தார் பின்னர் கிராமத்தில் மூலம் செய்யப்பட்டுள்ள வயல்களை பார்வையிட்ட வேளாண் இயக்குநர் தர்ஷனாமூர்த்தி அங்கிருந்த விவசாயிகளிடம் அது குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில வேளாண் இயக்குநருடன் திருநெல்வேலி மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் கஜேந்திர பாண்டியன் துணை இயக்குநர்கள் அசோக் குமார் சுந்தர் டேனியல் பாலஸ் டேவிட் டென்னிசன் வேளாண் உதவி இயக்குனர் சேரை கற்பகராஜ்குமார் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் சுபா வாசுகி கால்நடை உதவி இயக்குனர் ஆப்ரஹாம் ஜாப்ரி மற்றும் விதை சான்று அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு